வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா பிரபல இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ஏற்பட்ட சோகம் வாங்க என்ன செய்துன்னு இந்த வீடியோல முழுசா பாத்து தெரிஞ்சுக்கலாம் தருத்திரம் புடிச்சவன் என ஒதுக்கப்பட்ட இயக்குனர் கடைசியில் பாரதி ராஜா கடனை தீர்த்ததே அவர்தான் ராசி இல்லாத இயக்குனர் என ஒதுக்கப்பட்ட டைரக்டரை வைத்து கடனை தீர்த்து கொண்டார் பாரதி ராஜா எண்பதுகளில் தமிழ் சினிமாவிற்கு பெரும்பாலும் உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகளை இயக்கியவர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா இவரிடம் உதவி இயக்குனராக இருந்து தொழிலை கற்றுக்கொண்டு தற்போது முன்னணி இயக்குனராக வருபவர் நிறைய பேர் இருக்காங்க அதிலும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர் ஒரு இயக்குனர் தமிழ் சினிமாவை தரித்திரமாக பிடித்தவர் என ஒதுக்கியவரை பாரதிராஜா கையில் வைத்துக் கொண்டு சூப்பர் ஹீட் படங்களை இயக்கி தன்னுடைய கடனை தீர்த்து கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பாரதி ராஜா பீக்கில் இருந்த நேரத்தில் நிழல்கள் படம் அவருக்கு படுதோல்வி அடைந்தது இதற்கு காரணம் அந்த இயக்குனர் தான் அவனை விட்டுவிடுங்கள் என பல பாரதிராஜாவிடம் அறிவுரை திரைக்கதை பல பேர் சொல்லியும் அந்த இயக்குனரும் சாகவசம் வைத்துக் கொண்டு அவருடைய கதையை இயக்கியது மட்டுமல்லாமல் சொந்த தயாரிப்பு நிறுவனம் மூலமும் படத்தை புரோடேஷன் செய்துள்ளார் பாரதி ராஜா அவர்களுக்கு பெரிய கடன் சுமையை ஏற்படுத்திய படம் தான் நிழல்கள் இந்த படத்திற்கு அஷ்டன் டைரக்டராக மணிவண்ணன் பாரதிராஜாவுடன் சேர்ந்தாராம் இவர் ராசி இல்லாதவர் இவர் தொட்டதெல்லாம் தொடங்காது என அனைவரும் மணிவண்ணனை வெறுத்தார்களா ஆனால் அவரை வைத்து ஜெயித்து கடனை அடைத்த பாரதிராஜா ஆனால் அடுத்த வருடமே மீண்டும் மணிவண்ணன் கதையில் இயக்குனர் இமம் இமயம் இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் பாரதிராஜாவுக்கு சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது இந்த படம் பாரதிராஜாவுக்கு ராஜாவுக்கு டார்னிங் பாயிண்டாக அமைந்த மணிவண்ணன் இதற்கு அஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மணிவண்ணன் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டலும் செய்தவர்கள் எல்லாம் அலைகர் ஓவிய திரைப்படத்தின் கலெக்ஷன் பதிலடி கொடுத்தது இதனால் பாரதி ராஜாவுக்கு தன்னுடைய கடனிலிருந்து மீண்டு வந்துள்ளார் அதன் பிறகு இவரது கூட்டணி அடுத்தடுத்த படங்கள் இணைந்து தொடர் வெற்றி படங்களாக கொடுத்தது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அவர்களுக்கு உடல் சரியில்லாமல் மருத்துவமனையில் சமீப காலமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா உடல் மூச்சு திணறல் பெற்று மருத்துவமனையில் மீண்டும் அனு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே அதிர்ச்சி கடந்தது இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபங்கள் நேரில் போய் அவர் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்துட்டு வராங்க இந்த வீடியோவானது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க